ஹாய் மக்களே, இப்போ நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த கேஜிஎஃப் ரைடு வந்து இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா காலையில் இங்கே விழுப்புரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு போகிற ரூட்டை பார்த்தா ரெண்டு மூணு ரூட்டு காமிச்சிது, அதாவது ஒசூர் ரூட்டு ஒன்று காமிச்சிது, அப்புறம் வந்து நம்ம அந்த திருப்பத்தூர் ரூட்டு ஒன்று காமிச்சிது. சரி, எது வந்தாலும் முதல்ல திருவண்ணாமலை போயிட்டு தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வண்டி எடுத்து கிளம்பியாச்சு. திருவண்ணாமலை பற்றி நிறைய பேருக்கு தெரியும், மழை தெரியுது பார்த்தீங்களா, தீபம் ஏற்றுற அந்த மலை. இங்கே நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டருக்கு முன்னாடியே நமக்கு அந்த மலையோடைய வியூ தெரிய ஆரம்பிச்சிது இந்த இடத்துல. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைபாஸ் ஒன்று நடுவில் ஒன்று கிராஸ் பண்ணிச்சு, அதாவது இங்கே திருவண்ணாமலையில் பார்த்திங்கன்னா ஒரு பைபாஸ் ஒன்று கிடைக்கல. அதாவது நம்ம சென்னைக்கும் பெங்களூருக்கும் போகிற ரோடு இங்கே தான் கிராஸ் பண்ணி போச்சு. சரி, இப்போ நம்ம எந்த ரூட்டு போகிறோம் அப்படின்றது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆச்சு. சரி, எதோ வந்தாலும் இதுக்கப்புறம் இது வரைக்கும் நம்ம மேப் போடாமல் தான் வந்துட்டு இருந்தோம். சரி, இதுக்கப்புறம் மேப் போட்டால் தான் முடியும் அப்படின்ற மாதிரி. சரி, வண்டி எங்கே நிறுத்தலான்னு பார்த்துட்டு இருந்த இடத்துல, சரி இங்கே ஓரமாக வண்டி நிறுத்திட்டு மேப் போட்டுருவோம், ஏன்னா அப்புறம் ரூட்டை என்ன மாறி போயிட்டேன். ஏன்னா இங்கே வந்து பைபாஸில் பெங்களூர் அண்டு சென்னை ரூட்டு ரூட் போட்டதுக்கப்புறம் தான் மேப் வந்து திருவண்ணாமலை உள்ளே போயிட்டு போனால் நமக்கு கிட்டன்ற மாதிரி காமிச்சது ரூட்டு. சரி, ஷார்ட்கட் எதுவும் அதுலேயே போயிடலான்னு சொல்லிட்டு தான் அங்கேருந்து பிக்கப் பண்ணி நேராக போயிட்டுருக்கோம். நம்ம இப்போ திருவண்ணாமலை உள்ளே போயிட்டோம், ஆனால் வந்து உள்ளே இந்த கோவில்கிட்ட போக என்னென்ன டைம் இல்லை நமக்கு இங்கேருந்து போகிறதுக்கு. கிட்டத்தட்ட நாம் இங்கேருந்து போகிறதுக்கே ஒரு 5 ஹவர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி டைம் காமிச்சு, கிட்டத்தட்ட 230 கிலோமீட்டர் காமிச்சிது. சரி, அதனால் நம்ம இங்கேருந்து நேராக கிளம்ப சீக்கிரம் உள்ளே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா நிறையா வந்து டிராஃபிக் கொஞ்சம் உள்ளே வர ஆரம்பிச்சிச்சு. கோவிலுக்குள்ளே அந்த சிட்டிக்குள்ளே உள்ளே வரும்போதே நமக்கு நிறையா கொஞ்சம் டிராஃபிக் வரந்து வந்துட்டே மெல்ல மெல்ல பார்த்திங்கன்னா. சரி, அந்த டிராஃபிக்லேருந்து அப்படியே மார்னிங் டைம் அப்படின்னும் போது கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக தான் இருந்தது இந்தத்தில். சரி, மெல்ல மெல்ல அப்படியே அங்கேருந்து கொஞ்சம் ட்ராவல் பண்ணி வெளியே வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த திருவண்ணாமலையில் வெளியே அவுட்ரு ரூட்டு, அது என்னென்னு கேட்டிங்கன்னா செங்கன் ரூட் இருக்குது பார்த்திங்களா, அதாவது நம்ம கிரிவலம் போகிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அந்த கிரிவல பாதையில் தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இந்த ரூட்டோட கனெக்டிவிட்டிங் பார்த்திங்கன்னா நம்ம அந்த கிரிவல பாதையில் கோயிலுடைய கிரிவல பாதையில் வந்து ஜாயின்ட் ஆச்சு. இங்கேருந்து செங்கம் ரூட்டை பிடிச்சி தான் இப்போ நம்ம அந்த கிருஷ்ணகிரிக்கு போக போகிறோம். ஆனால் கொஞ்சம் அந்த கிரிவல பாதை வரைக்கும் கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்குது அந்த இடத்துல. சரி, இன்னும் ஒரு 1 or 2 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு அந்த மெயின் ரோடு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் தான் போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம ஒரு வழியாக அந்த கிரிவலப்பாதையுடைய மெயின் உள்ளே வந்தாச்சு. இதான் அந்த கிரிவலப்பாதையுடைய மெயின் ரோடு, அதாவது அந்த வேலூர் ரோடு உள்ளே போகிறோம் பார்த்தீங்களா. இந்த ரோடு ஒரு வழியாக வந்தாச்சு இங்கே. இதுக்கப்புறம் கொஞ்சம் டிராஃபிக் எல்லாம் கம்மியாகிடுச்சு. சரி, இதுக்கப்புறம் வண்டி அடிச்சதில் கொஞ்சம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம கேஜிஎஃப் போனாலும் எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. இப்போ அங்கே போய் எப்படி இருக்கும் அப்படின்ட்டுன்னு ஜஸ்ட்டு மேப்பில் போட்ட இடத்த பார்க்கவே நம்ம இங்கேருந்து போயிட்டுருக்கோம். அங்கே எது போல் இருக்கும் என்ன இது வரைக்கும் எதுவும் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் சும்மா ஒரு பிளாங்காக தான் போயிட்டுருக்கோம். அங்கே போய் பார்ப்போம், பார்த்துட்டு இன்னும் இது பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 4 ஹவர்ஸில் நம்ம வந்து இங்கே நம்ம கேஜிஎஃப் ரீச் பண்ணிவிடுவோம். ஏன்னா திருவண்ணாமலை தாண்டி இப்போ செங்கம் ரூட்டுக்கிட்ட அந்த கிரிவல பாதிக்கிட்ட வந்தாச்சு. அந்த கிரிவல பாதிக்கில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த லிங்கங்கள்லாம் நிறையா வரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இங்கே கிராஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா அந்த யமலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இங்கே யமலிங்கம், வாயுலிங்கம், அக்னிலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லிங்கம் இந்த இடத்துல இருக்கும். அந்த வழி தான் வரும். இங்கே கொஞ்சம் கிராஸ் பண்ணி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த மெயின் ரோடு இதில் கனெக்ட் ஆகிடும், அதாவது கிரிவல பாதியும் முடிஞ்சிடும். முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த செங்கம் பெங்களூர் ரோடுடைய ஹைவே ரோடு இந்த இடத்துல ஜாயின்ட் ஆகிடுது. ஒன்லி இந்த மேப்பை போட்டதுக்கப்புறம் தான் தெரியுது ஏன்னா ரூட் என்ன மாறிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு நல்லா கொஞ்சம் மேப்போட ஐடியாவோட தான் போகிறோம். ஏன்னா நியூ இதுக்கு இந்த ரோட்டுக்கு அப்புறம் நான் இப்போ தான் நியூவாக போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த ரோட்டில் கிரிவலை பதிரிக்கும் போயிருக்கும், அதுக்கப்புறம் பெங்களூர் ரோடு இந்த பக்கம் போனதில்லை. சரி, எதாவது வழிகளில் மாறி போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போனால் தான் பெங்களூர் ரோடு, ரைட்டில் எடுத்தால் நம்ம அந்த கிரிவலை பாதி கண்டினியூ ஆகுது. அதனால் ஸ்ட்ரைட்டாகவே போயிடும் இப்போ நம்ம வழியில். கிட்டத்தட்ட ஒரு 70 கிலோமீட்டர் கிட்ட நம்ம செங்கம் கிட்ட கூட வந்துருச்சு. இப்போ ஒரு சின்ன ஒரு பிரேக் மாதிரி எடுத்துக்கலாம், ஏன்னா டைம் ஆக பார்த்தோம். சரி, ஒரு சின்ன பிரேக் மாதிரி எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு சின்ன ஒரு டீ பிரேக் எடுத்தோம். ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 70லேருந்து ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் வந்தாச்சு. வெயில் என்னும்போது கொஞ்சம் இதுவாக அது கொஞ்சம் சும்மா ஒரு பிரேக்கப் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம செங்கத்துலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கே சிங்காரப்பேட்டைன்னு சொல்லிட்டு பிளேஸு, அந்த சிங்காரப்பேட்டைலேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம திருப்பத்தூரோடு பிடிச்சோம். அங்கேருந்து இப்போ அந்த நாட்டாம்பள்ளின்ற இடத்த அதுதான் மெயின் ரோடு. இப்போ உங்களுக்கு ஒரே இதாக சொல்லிடுறேன். இப்போ நம்ம நாட்டாம்பள்ளி இருக்குது பார்த்தீங்களா, அந்த நாட்டாம்பள்ளி ரூட்டு தான் மெயின் ரோடு. சிங்காரப்பேட்டையில் நாட்டாம்பள்ளி வரைக்கும் வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு இங்கிருந்து ஜாயின் பண்ண இடம் பார்த்திங்கன்னா ஆந்திராவோடைய சித்தூர் பார்டர் உள்ள வந்திருக்கோம். இப்போ நம்ம அதாவது தமிழ்நாட்டிலேருந்து நாட்டாம்பள்ளியோட தமிழ்நாட்டோட எல்லை முடிஞ்சிருச்சு. இந்த இடத்துல ஆந்திரா பார்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, சித்தூர் மாவட்டத்துடைய ஆந்திரா பார்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மெயின் இடம் பார்த்திங்கன்னா அந்த குப்பம் சொல்லிட்டு ஒரு ஊர் ஒன்று இருக்குது. அந்த ஊருக்குள்ளே தான் இப்போ நம்ம ட்ராவல் ஆகி போயிட்டுருக்கோம். அந்த குப்பம்ன்ற ஊருடைய
எல்லை தான் இப்போ இது. இது வந்து இங்கே உள்ளே வரும்போதே நமக்கு என்ன ஆகிடுச்சு, டவர்லாம் மாற ஆரம்பிச்சிச்சு, ரோமிங் காமிச்சிது. சரி கர்நாடகா தான் இருக்குமோன்னு நினச்சி பார்க்கும்போது தான் அங்கே போர்டில் பார்த்தா தெரியுது இது வந்து ஆந்திரா எல்லை அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா இது கர்நாடகாவில் வரலான்னு பார்த்தா இங்கே ஆந்திராவில் வருது அப்படின்னு. இல்லை ஒரு 30 கிலோமீட்டர் வந்து ஃபுல்லாக வந்து நமக்கு அந்த ஆந்திராக்குள்ளேயே ட்ராவல் ஆகிட்டு அதுக்கப்புறம் திருப்பி கர்நாடகா வரும் அப்படின்னாங்க. சரி ரூடு நல்லாயிருக்கு, செம்மையாக இருக்குது, நம்ம இதில் கிளைமேட்டும் நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் சில்னஸாக இருந்ததுக்கில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் மலை, சின்ன ரோடாக தான் இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பஸ்ஸு போகிற அளவுக்கு தான் சின்ன ரோடு, நல்லா இருந்தது ரோடு இருந்ததில். ஷார்ட்கட் பார்க்கும்போது கூகுள் செல் டைம் கொண்டு போய் நம்ம வேற எங்கேயே விட்டுருன்னு ஒரு சின்ன பயம்தான். இருந்தாலும் சரி நம்ம கரெக்டான ரூட்டில் தான் போகிறோமான்னு சொல்லிட்டு அடிக்கடி செக் பண்ணி பார்த்தோம், கரெக்டான ரூட்டில் தான் வந்திருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கிருந்து நம்ம கேஜிஎஃப் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டரில் நம்ம கேஜிஎஃப் கிட்ட ரீச் ஆகிடுறோம். இப்போ இங்கேருந்து இன்னும் 25 கிலோமீட்டர் மட்டும்தான் இருக்குது, ஒரு 200 கிலோமீட்டர் நம்ம இது வரைக்கும் வந்திருக்கோம். இப்போ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஆந்திரா பார்டரில் தான் இருக்கோம். இன்னும் வந்து இங்கேருந்து இன்னும் 15 கிலோமீட்டர் போனதுக்கப்புறமா தான் கர்நாடகா பார்டர் வரும் அப்படின்னாங்க. அந்த மேப்பில் பார்க்கும்போது அதான் தெரிஞ்சுது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி கிளம்பி வந்துட்டு இருக்க இடம் பார்த்திங்கன்னா அந்த குப்பம் சொல்கிற பகுதி, அதாவது சித்தூர் மாவட்டத்துடைய ஒரு பகுதி தான் குப்பம். அதுலேருந்து ட்ராவல் பண்ணி வந்துட்டுருக்கோம். ஒரு இந்த 25 கிலோமீட்டரில் ஒரு 15 கிலோமீட்டர் வர வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு வெறும் கண்டினியூட்டாக வந்து அந்த ஆந்திராவுடைய பார்டர் உள்ளே தான் வருது. கரெக்டாக நம்ம லாஸ்ட்டாக அந்த 15வது கிலோமீட்டர் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேஜிஎஃப் உடைய பார்டர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு போர்டர் இருக்குது, அதை நம்ம கிராஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா பார்டரும் அதே போல் கர்நாடகா பார்டரும் ஜாயின் பண்ணுற இடம். இங்கேருந்து கேஜிஎஃப் உடைய பார்டரும் 10 கிலோமீட்டரில் ஜாயின் ஆகிடுது. ரோடெல்லாம் கொஞ்சம் வந்து ரொம்ப இதுவாக தான் இருக்குது, ஏன்னா இது அதிகமாக யூஸ் பண்ணாத ரோடு. அதாவது இப்போ நம்ம போகிறது மெயின் ரோட்டில் போகல, ஷார்ட்கட்டில் எங்கே இருக்கோ அதை பேஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். இதில் போனால் ஒரு 30 கிலோமீட்டர் நமக்கு ஷார்ட்டாக இருந்தது. சரி நம்ம ட்ராவல் பண்ணி போகிறதுலே ஒரு 30 கிலோமீட்டர்னா ஜஸ்ட் ஒரு 1 ஹவர் நமக்கு மிச்சமாகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ரோட்டில் நம்ம போயிட்டுருக்கோம். அந்த டைமில் ஒரு வழியாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 220 கிலோமீட்டர் ரீச் ஆகி இந்த நேரத்தில் நம்ம இப்போ கேஜிஎஃப் கிட்டே ரீச் ஆயாச்சு. இன்னும் ஒரு 2 கிலோமீட்டரில் கேஜிஎஃப் உடைய மெயின், அதாவது இந்த பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுக்கிட்ட ரீச் ஆக போகிறோம். அது நியர்பை வந்தாச்சு, மேப்பை பார்த்துட்டு தான் போயிட்டுருக்கோம். அதனால் நமக்கு வந்து கிட்ட வந்துட்டோம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பிலே உள்ளே நம்ம போயிட்டுருக்கோம். இடமெல்லாம் செம சூப்பராக இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் எதிர்பார்த்துட்டு வரும்போது பார்த்திங்கன்னா பெரிய பிளேஸ்லாம் இருக்குன்னு பார்த்தோம். நம்ம ட்ராவல் பண்ணுற இந்த ஒரு 25-30 கிலோமீட்டர் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஆள் நடமாட்டமே ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ரெண்டு பக்கமும் ஃபுல்லாக வயல்வெளி மாதிரி தான் இருந்தது, கொஞ்சம் பாறையாக அந்த மாதிரி இருக்குது, ஃபுல்லாக செம்மன் ஏரியா அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த இடத்துல ஆனால் ஒரு சின்ன ஒரு மனசில் ஒரு மரண பீதியோடு போயிட்டுருக்கோம், ஏன்னா நம்ம வந்த ஒரு 25-30 கிலோமீட்டர் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆள் நடமாட்டம்ன்றது ரொம்ப கம்மி. ஒரு வண்டி கிராஸ் பண்ணி போனால் அடுத்த ஒரு 4-5 கிலோமீட்டருக்கு அப்புறம் ஏதாவது ஒரு வண்டி வருது. நடுவில் ஊரெலாம் ரொம்ப அந்தளவுக்கு எதுவும் வரல, வெறும் வயல்வெளி அந்த மாதிரி தான் இருக்குது. சரி நம்ம ரூட் கிட்டே நம்ம மாற்றி வந்துட்டோமா அப்படின்னு பார்த்தோம், இல்லை நியர்பையில் அதே அந்த 5 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது அப்படின்ட்டு. சரி அந்த பார்டர்லே வருவோம். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நமக்கு ஒரு 3 கிலோமீட்டரில் அந்த கேஜிஎஃப் உடைய மெயின் இடம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மேப்பில் காமிச்சிது. மேப்போடைய வெறும் மேப்பை மட்டும்தான் நமக்கு இப்போ திதிக்கு ஒரு ஐடென்டி, அது மூலிமா தான் நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். இங்கே கொண்டு போய் கூகுளாண்டு ஒரு மாற்றி விட்டார்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு கன்ஃபார்மாக சரி நம்ம நல்லபடியாக கொண்டு போய் இடத்துல ரீச் ஆகும்னு சொல்லிட்டு மேப்போடைய உதவியோடு நம்ம போயிட்டுருக்கோம். அந்த இது வரைக்கும் நம்ம ஏதோ கிட்டத்தட்ட ஒரு வழியாக நம்ம கேஜிஎஃப் கிட்டே ரீச் ஆகியாச்சுங்க. இப்போ நீங்கள் பார்த்துருக்க இடம் பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் உடைய முனிசிபல் பஸ் ஸ்டாண்டு. உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் சரி ஓகே இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா கேஜிஎஃப் உள்ளே வர வரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழ் தெரிஞ்சாலும் ஏன்னா இருப்பாங்களே, நம்ம வரும்பொழுது ஆந்திரா பார்டர் கிராஸ் ஆச்சு, அதேபோல் கர்நாடகா வரும் அப்படின்னு. சரி மேக்ஸிமம் தமிழ்நாடு யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு கிடச்சிதுன்னா அங்கே இருந்த அந்த பஸ் ஸ்டாண்டில் இருக்க நேம் போர்டு இருக்குல்ல, இப்போ நீங்கள் பார்ப்பீங்க பஸ் ஸ்டாண்டு நேம் போர்ட்லேயே தமிழில் எழுதி இருந்தது கேஜிஎஃப் நகர சபை அப்படின்ட்டு. நம்ம ஊரில் கூட முனிசிபாலிட்டி நகராட்சின்னு இருக்கும், இங்கே நகர சபைன்னு எழுதி இருந்தது. அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது, பரவாயில்ல தமிழ் இது வரைக்கும் நல்லா இருக்குது இந்த இடத்துல, இதுக்கப்புறம் நம்ம துணிஞ்சு உள்ளே இறங்கி கேட்க ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒருத்தரோட கேட்டோம் நம்ம. சரி இங்கே எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னு பஸ் ஸ்டாண்ட் கிட்டே வந்தாச்சு, வந்ததுக்கப்புறமே ஊரில் வந்துட்டு செஞ்சிருது. ஆனால் அந்த டவுன்லேருந்து இப்போ நம்ம மெயின் ஏரியாக்கு போகணும் எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு ஒரு ஆட்டோக்காரன்கிட்ட தான் கேட்டோம். சரி கேட்டோன்னே அவர் சொன்னார் இந்த ஒரே ரூட்டில் போங்க அப்படின்னாரு. அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரைட்டில் இருக்க ஒரே சிங்கிள் ரூட்டை கொண்டு நம்ம மெயின் ஏரிக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். வாங்க நம்ம மெயின் ஏரியாவில் போய் முதல்ல பார்ப்போம், அதுக்கப்புறம் கேஜிஎஃப்ஐ பற்றி ஃபுல்லாக பேசுவோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இடம் என்னென்னு கேட்டிங்கன்னா கேஜிஎஃப்பில் உள்ளே வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போதே தென்பட இடம் தான் இது. இதை பற்றி என்னென்னு சொல்லி டீட்டெயில் கேட்கலான்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்துட்ருந்தோம். சரி கிடச்ச வரைக்கும் ஃபோட்டோஸ் எடுப்போமேனு சொல்லிட்டு இங்கேருந்து சும்மா ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அப்போது ஒரு அண்ணன் வராரு பார்த்தீங்களா, அவரை மட்டும் மீட் பண்ணலை அப்படின்னா இன்றைக்கி கேஜிஎஃப் பற்றி எங்களுக்கு எந்த டீட்டெயிலுமே கிடச்சிருக்காது. ஜஸ்ட்டு கிராஸ் பண்ணி போனவரை நிறுத்தி பார்த்தோம்,
ஆனால் அவர் வண்டியில் TN23 அப்படின்னும் போது சரி எப்படியும் தமிழ் பேசுகிற ஆளாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடென்டிட்டி தான் முதல்ல அவரை போய் பார்த்தோம். பார்த்துட்டு அண்ணா இந்த மாதிரி வந்திருக்கோண்ணே யூடியூப் சேனலில், நாங்கள் விழுப்புரத்துலேருந்து வந்திருக்கோம், கேஜிஎஃப் பற்றி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாங்கப்பா தம்பி அப்படின்னாரு கூட. என்னடா சொன்னோடனே வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பில் அவர் பின்னாடியே போனோம். கிட்டத்தட்ட 3:30 ஆரம்பித்து நமக்கு ஒரு ஒரு இடமா பார்த்திங்கன்னா கேஜிஎஃப் பண்ணி சொல்லி சுற்றி காமிச்சிட்டு இருந்தார். இப்போ கேஜிஎஃப் பற்றி எங்கவோ என்னவோ எல்லாத்தையுமே காமிச்சிட்டு இருந்தார். கேஜிஎஃப் பற்றி என்னவோ அதே போல் அவர்கிட்ட சின்ன ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டோம். ஆனால் இங்கே ஒர்க் பண்ண ஆள் யாருனா இருக்காங்களாண்ணா, பழைய ஆள் யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் யாரா இருக்காங்களா, அவங்கள போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். கண்டிப்பாக வாங்க தம்பி நான் கூப்பிட்டு போகிறேன், நம்ம ஊர்லேருந்து வந்திருக்கீங்க, தமிழ் பேசுகிற ஆள் நீங்கள், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமலா, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளை கிட்டத்தட்ட ட்ராவல் பண்ணி வரும்போது ஜஸ்ட் வழியில் நிறுத்தி கேட்டதுக்கே அண்ணா அந்தளவுக்கு சரி வாங்கன்னு சொல்லிட்டு 3:00 நம்மளை கூப்பிட்டு போனவர் கேஜிஎஃப் பண்ணி அவரால் ஒரே நாளில் ட்ரிப்பை முடிச்சுட்டு வர வேண்டிய நம்ம பிளானு 2 மேலே எக்ஸ்டன் ஆகிறது காரணமே அண்ணன் மட்டும்தான். அண்ணனை மட்டும் மீட் பண்ணாமல் போயிருந்தா ஜஸ்ட்டு கேஜிஎஃப் வந்து சும்மா சுற்றி பார்த்துட்டு இருந்துட்டு அப்படியே கண்டிப்பாக கிளம்பி இருந்திருப்போம். ஆனால் இன்றைக்கி அவருடைய கான்டாக்ட், அதாவது அவரை நான் மீட் பண்ண என்னுடைய அதிர்ஷ்டன்னே சொல்லலான்னு சொல்ல போனால், அவரை மீட் பண்ணதுனால மட்டும்தான் கேஜிஎஃப் பற்றி ஒரு 2 அங்கேயே ஸ்டே பண்ணியிருந்து அங்கே ஒர்க் பண்ணியிருந்த எல்லாருடைய எக்ஸ்பீரியன்ஸும் உள்ளே வாங்கி அதை பற்றி டீட்டெயில் ஃபுல்லாக கேட்கறதுக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அமைஞ்சது. அது நாங்கள் பண்ண ஒரு அதிர்ஷ்டனே சொல்லலாம் கிட்டத்தட்ட அவரை மீட் பண்ணதுக்கு. அதாவது 20 இது வந்து இந்த மைன் எஃப்ல க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அதை பற்றி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு இருந்தார். இதை கண்டினியூட்டி வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் ஷெடியூலில் ஃபுல்லாகவே அந்த அவங்க அழிச்ச பேட்டியிலேருந்து எல்லாத்தையுமே பார்க்கலாம், ஃபோட்டோஸ் எல்லாமே. இதே போல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், தேங்க்யூ. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல இந்த ஃபோட்டோவில் இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கேஜிஎஃப்ல இருக்கிறவங்க தான். கேஜிஎஃப்ல மட்டும் தங்கலைங்க, கேஜிஎஃப்ல இருக்கிறவங்க மனசும் தங்கம்தான். ஏன்னா இங்கேருந்து நம்மளை போன 2 நம்மளை அங்கே நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க. எல்லா இடத்துக்கும் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறதுலேருந்து நம்ம கூட பழகிறதுலேருந்து சொல்லவே முடியலைங்க, அந்தளவுக்கு ரொம்ப இதுவாக பார்த்துக்கிட்டாங்க நம்மளை. ஃபுல் வீடியோ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் வரும், சப்போர்ட் பண்ணுங்கள் இதே வழியை. தேங்க்யூ, தேங்க்யூ டு ஆல்.